நம்ம பிக் மவுஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நேத்து நம்ம ஹீரோவை அந்த சீரியல் சைக்கோ கில்லர் கொலை பண்ணுறதுக்காக வந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம தாத்தா இடையில பூந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வாங்க இன்னைக்கான எபிசோட் 4 பார்த்துடலாம். ஸோ இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் வார்டன் பார்த்துட்டு அவருக்கு சம்மக்கும் வருது. வேகமாக எல்லா போலீஸையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்தவே கவர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை போட்டு மண்டையிலையும் அடிச்சு அவனை தனியே தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்போ வார்டனுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான், அவனுக்கு நம்ம ஹீரோ என்ன பாவம் பண்ணானோ தெரியல, நம்ம ஹீரோ மட்டும் பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல தாத்தாவை வார்டன் பார்த்து பேச போறாரு, எதுக்காக நீ அவனை காப்பாத்தணும், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம், அவன் நிஜமாவே பிக் மவுஸ் தானா, எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு வார்டன் கேக்குறாரு. இப்போ கரெக்டா அந்த தாத்தா என் பக்கத்துல வா அப்படின்னு ஆக்ஷன் பண்றாரு. அப்போ வார்டனும் பக்கத்துல போறாரு, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த பிரச்சனை பண்ண எல்லாரையும் தனித்தனி ரூம்ல அடைச்சு வச்சிடுறாங்க. ஹீரோ வழக்கம் போல எப்போதும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் மந்த்ரா நடந்து போயிட்டு இருக்கப்போ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப பயந்துடுறா. ஒரு ஓரமா நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. இப்ப கரெக்டா அவ பின்னாடி ஒரு கை வருது. யாருன்னு பார்த்தா அவளோட அப்பா. செம்மையா பயந்துடுறா. போங்கப்பா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இப்ப கரெக்டா கால் வருது மேயர் கிட்ட இருந்து. மேயர் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறா. இப்ப மேயர் உங்ககிட்ட பேசணும், நாளைக்கு வர முடியுமா ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில விடியுது போறா. உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறா. காலையில விடியுது. நமக்காக ஹெல்ப் பண்ண அந்த தாத்தாவை பார்த்து ஹீரோ பேசுறான். அந்த தாத்தாவோ இவனுக்கு அப்பாங்கிற முறையில இனிமே நீ சேஃபா இருக்கணும், கொஞ்சம் பார்த்து பத்திரமாருன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்றாரு. இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஒத்த கண்ணன் இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை கொல்ல முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டே தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவை கொல்ல முடியல அப்படின்னா இவனையும் இவனோட ஃபேமிலியையும் கொன்னுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு பயந்துட்டு இவன் சூசைட் பண்ணிக்கிறான். இது சூசைட் தானா இல்ல வேற யாரோ கொலை பண்ணி இவனை தூக்கு மாட்ட வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல. கதை போக போக தான் தெரியும். இந்த விஷயம் நம்ம வார்டனுக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவை தான் மிரட்டுறாங்க. உன்னை அடிக்க வந்த உனக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க, இதுக்கு ஆதாரம் நீனு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீ செத்தடா மாவனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டுறாரு வார்டன். நம்ம ஹீரோவும் ரொம்ப கெத்தாவே இருக்கான். ஹீரோ எதை வச்சு இவ்வளவு தைரியமா இருக்கான்னு சுத்தமா புரியல. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல வார்டனை பார்க்க நம்ம ஹீரோயின் மந்த்ரா கிளம்புறா. ரொம்ப சந்தோஷமா, என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவரு தப்பே பண்ணல, அவர் பிக் மவுஸும் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த மேயர், எனக்கு என்னமோ உன்னோட ஹஸ்பண்ட் தான் பிக் மவுஸ்ன்னு தோணுது, அவனே வாய் திறந்து நான் தான் பிக் மவுஸ்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, கோவம் வருது. ஏன் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும், அவரை பத்தி பேச யாருக்குமே ரைட்ஸ் இல்ல, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவர் போய் சொல்லியிருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் பிக் மவுஸ் இல்ல, அவர் என்ன எப்பவுமே ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு கோவப்படுறா. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் பிக் மவுஸ்ங்கிறனால அவனுக்கு ஆரவாரம் என்ன, அவருக்கு மரியாதை என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஜெயில அவனோட லைஃப கழிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அடுத்த சீன்ல இவன் பிக் மவுஸ்ங்கவும் அந்த நியூஸ் பேப்பர் காரன் இருக்கான்ல அவன் வந்து விசாரிக்கிறான், நீ தான் பிக் மவுஸா அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கெத்த ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேசுறது எல்லாத்துக்குமே அமைதியா தான் இருக்கான். ஆனா வைஃப பத்தி ஃபேமிலி பத்தி பேசினா மட்டும் ஹீரோக்கு செம்மையா கடுப்பு வருது. அவங்க மேல உன் கை பட்டுச்சு, நீ செத்தடா அப்படின்னு மிரட்டுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். நீ நிஜமாலுமே பிக் மவுஸ் தானே, என்னால நம்பவே முடியல. நீ பிக் மவுஸா இருந்தா கண்டிப்பா ட்ரக் டீலர்ஸோட நேமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு 5 ட்ரக் டீலர்ஸோட நேம் எனக்கு கொடு, அப்ப நம்புறேன் நீ பிக் மவுஸ்னு, இல்லைனா உன்னையும் உன்னோட ஃபேமிலியையும் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான் இந்த நியூஸ் பேப்பர்காரன். உடனே ஹீரோக்கு பயம் வந்துருது. ஆனா வெளியில காட்டிக்கல, கண்டிப்பா சொல்றேன்டா அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு வெளியில போறான். சோ இந்த விஷயத்த எப்படி என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே பயப்படுறான். சோ இவனுக்கு வெளியில இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய ஆளு இப்ப கண்டிப்பா மேயர் தான். அதனால அங்க இருக்க ஒரு போலீஸ புடிச்சு அடிச்சு அவன் போன் எடுத்துட்டு வார்டனுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றான். வார்டனும் சரி ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீன்ல எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவா அடிக்க வந்தல அந்த 3 பேர்ல ஒருத்தவன் ரத்தம் வந்து எடுத்து கீழே கிடக்குறான், ஸ்பாட்ல செத்து போயிடுறான். என்னாச்சுன்னு யாருக்குமே புரியல, இது பிக் மவுஸோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சாட்டு புட்டுன்னு ஃபாரன்சிக் டீமும் வந்துடுறாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வார்டன் பார்த்துட்டு கண்டிப்பா இது பிக் மவுஸோட வேலையா தான் இருக்கும், அவன் சாப்பாடு ஏதோ விஷம் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ரூம்ல வந்து விசாரிக்கிறாங்க. ஃபுல்லா ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மத்த ஆளுங்களும் பிக் மவுஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை
என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்துட்டு இவன் மூஞ்சி எப்பவுமே இப்படிதானான்னு தெரியல, எப்ப பாரு உருணி வச்சிட்டு இருக்கான் நம்ம வார்டனோட அசிஸ்டன்ட். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறான், நீ மாட்டு வடா ஒரு நாள் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே. இதோட இந்த சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம சும்மா இருந்த மேயரை இந்த நியூஸ் பேப்பர்காரன் உரண்டு எழுத்துட்டே இருக்கான், உனக்கு வேற வேலை இல்லையா, நீ பிச்சைக்காரன் தானே, எப்படி மேயர் ஆனா எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு திமுறா பேசிட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ல கோவமாகி நம்ம மேயர் பேப்பர்காரனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறான். இப்போ அவனோட அசிஸ்டன்ட் வரவும் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் படுகு அசால்ட்டா மேக்கப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் செம்ம காமெடி. அப்படியே நம்ம மேயரும் செம்ம கடுப்புல வெளியில போயிடுறான். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல வழக்கம் போல நம்ம ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்போ திரும்ப இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு அப்பாவுக்கும் அந்த லாயர் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றா. அவங்களும் வந்து யாரா இருக்கும் அப்படின்னு மறைஞ்சிருந்து அவனை போட்டோ எடுக்கிறாங்க. இவன் யாருன்னு பார்த்தா நம்ம மேயரோட அசிஸ்டன்ட். மேயரோட அசிஸ்டன்ட் என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே வேகமா மேயருக்கு கால் பண்ணி, எதுக்கு இப்படி என்ன வேவ் பாக்குறீங்க, உங்க அசிஸ்டன்ட் எதுக்கு என்ன ஃபாலோ பண்றான் அப்படின்னு கோபமா கத்துறா. இப்போ மேயர் என்ன பண்றதுன்னு தெரியாம விவரமா நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த டைரி ஒன்று வச்சிருப்பான்ல ட்ரக் டீலர்ஸோட நேம், ஸோ அதுல இருந்து ஒரு அஞ்சு நேம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இதெல்லாத்தையும் நான் உனக்கு விளக்கமா அப்புறமா சொல்றேன், உன்னோட ஹஸ்பண்ட் ஆபத்துல இருக்கான், நாளைக்கு உடனே அவனை பார்க்கப்போ இந்த பேப்பர் கொடு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். உடனே ஹீரோயினும் என்ன ஏதுன்னு கேட்காம வேகமா நம்ம ஹீரோ ஹர்வாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறா. அங்க பார்த்துட்டு திரும்பவும் எப்பொழுதும் போல ஒரு சந்தோஷத்துல வேகமா அவனை ஹக் பண்ணிக்கிறா, மிஸ் யூ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம மேயர் கொடுத்த அந்த பேப்பரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அந்த பேப்பர் பிரிச்சு பார்த்துட்டு என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க, பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. உடனே எல்லாத்தையும் உனக்கிட்ட அப்புறமா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல் வாங்கிட்டு வேகமா மேயருக்கு கால் பண்றான். இந்த மாதிரி பேப்பர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்குமே பயப்படாத, புதுசா எந்த ஆள்கிட்டையும் பேசாத, எனக்காக எந்த ரிஸ்க் எடுக்க வேணா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த சீன் இங்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் காரணம் இவங்க தரப்புல வாதாடுற லாயர் ஒருத்தன் இருப்பான், அந்த கண்ணாடிக்காரன். சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல அந்த டைரிய மேயர் கிட்ட கொடுத்தீங்க, எனக்கு என்னமோ மேயர் தான் பிக் மவுஸுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு இந்த லாயர் சொல்றான். உடனே சிரிச்சுக்கிட்டே இந்த பேப்பர் காரன், எனக்கு நல்லா தெரியும், இந்த சந்தேகம் எனக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதனாலதான் ஒரு ஃபேக்கான டைரியை உங்ககிட்ட இருந்து அவன்கிட்ட கொடுக்க சொன்னேன், அந்த டைரி முழுக்க ஃபேக் நேம் தான், அதுல இருக்கிறது உண்மையான ட்ரக் டீலர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த லாயருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுது, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ மேயர் மாட்டினா. அடுத்த சீன்ல மேயர் ஒரு ஆர்ட் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். என்ன சார், தனியா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஃபஸ்ட்டா மாட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்லன்ட்டு பேப்பர் காரன் நம்ம மேயர் கிட்ட வந்து பேசுறான். இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்றான், உன்கிட்ட இருக்கிற டைரி உண்மை நினைச்சிட்டு இருக்கியா, அது எல்லாம் ஃபேக் ட்ரக் டீலர்ஸோட நேம்ஸ் தான், உண்மையான நேம் என்னன்ட்டு பிக் மவுஸுக்கு தெரியும்ல, பிக் மவுஸே சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அவன் பிக் மவுஸ் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு மேயருக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மூளைக்கிறான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து வழக்கம் போல நம்ம ஹீரோ ஹர்வா யோகா பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு போலீஸ் வந்து உன்னை வார்டன் கூப்பிடுறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். இப்போ ஹீரோ வெளியில வரான், அங்க இருக்க மத்த எல்லா கைதி ஆளுங்களுமே பிக் மவுஸ் பிக் மவுஸ் அப்படின்னு இவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் மவுஸே இல்லடா அப்படின்னு தோணும். ஆனா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ஒருவேளை நம்ம ஹீரோ தான் பிளான் பண்ணி எல்லாம் பண்றானோ, இவன் தான் பிக் மவுஸோ அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். இதோட பிக் மவுத்தோட எபிசோட் 4 முடியுது. நாளைக்கு காலையில எபிசோட் 5 பார்க்கலாம், நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு எபிசோட் 6 பார்க்கலாம். இப்படியே டெய்லியும் ரெண்டு எபிசோடா சீக்கிரமா முடிச்சிடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இல்ல ஏதாவது மாத்திக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை மாத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.